All right. Ela, o calma, bro. All right, so these are the certificates for the Executive Club Award for 2019. All right. Shall we have the photographers ready? Yes. First, yes. Come. So shall I start first? Yes, please. Yeah. Alright, so or balamana kai tattal first Mr. Ilayaraja. Okay, Mrs. Puspavani. Raja Perumal. Ada wakil? Tak ada wakil. Wakil pun tak ada. Gayatri Tamayan. Gayatri, extra photographers. Alright. Next, Miss Uma Devi, but I will be in Killer. So, I will go a big round of applause. After this, I am Sedu. People are from India, Mr. Ari Balagan. Alright, he's back here. He's a good number. And Miss Henrietta Nanning from Sabah. Also back here. Alright, here for me also, Mr. Kartik, Chegu Kartik, who is not here, so I will go to Balaman. Next, Bal Murgan Anne from India. Miss Catherine from Sabah. So that's all. Oh, that's still another one. Mr. Mahendra Subramaniam. The last certificate for Executive Club Award 2019. We have to wait for a special song. Ready? Okay. 1, 2, 3. This is for our AV of the day, Mr. Agilan Ramasamy. Okay, next club award. Next club level is for the Premier Club Award. Alright, so please put your hands together to welcome Miss Malanuli Supriya. Thank you.
Alright, okay. Kabi, Kabi, you have to wait for a while. Okay, so can we have all the person who received the certificate for Executive Club Member and also Premier Club Member to come on stage? Executive and Premier Club. ECM and PCM. Yes, please, please. Short sharing session. Okay? Yaar aarambikka pora? Stage romba perusa irukku, and everybody can come on stage. Mr. Mahin, vanga vanga. Orang uttara neenga oru aal dhaan. Okay, I think they are all very shy. I think you start first, Mr. Sedum. Okay, what am I supposed to say? அனைவருக்கும் வெற்றி வணக்கம். ஆக்சுவலி என்ன செய்யணும் தெரியல எனக்கு, பட் யா பாலி ட்ரிப். பாலி ட்ரிப் வந்து அவர் அண்ணன் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இன்னைக்கு தான் வந்து ரொம்ப நாளாக எனக்கு ரொம்ப ஆசை பாலி போனாங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் வென் டு பாலி ஆன் 27th, பட் எனக்கு தோணுச்சு நானும் பாலி போனோம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நாங்கள் உட்காந்துருக்கும் போது திடீர்னு இன்றைக்கி சொன்னாங்களே பாலி ட்ரிப் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஒபியஸ்லி மை மைண்ட் ஐ செட் ஓகே ஐ அம் கோயிங். நான் ஐ அம் நாட் ஓன்லி மை செல்ஃப், ஐ வாண்ட் மை டீம் மெம்பர்ஸ் டு பீ டுகெதர் வித் மீ. யா ஸோ இது வந்து திஸ் மை ஷோர்ட் ஷேரிங். பட் ஆக்சுவலி இதுக்கு முன்னால் நான் வந்து மைனஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரீடம் அண்ட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அது மட்டும் எனக்கு வேணும், அதான் வந்து எனக்கு தெரிஞ்சு. பட் இப்போ போக போக எனக்கு தெரியுது அந்த பில்லியனர் ட்ரீம் அப்படின்னு ஒரு தெரிஞ்சு எனக்கு ஸ்டில் ஹேவ் இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சு. பிகாஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ பிக், ஸோ இட்ஸ் த ஹோல் வேர்ல்ட். ஸோ வாய் ஷுட் ஐ லிமிட் மை செல்ஃப் டு பில்லியனர் பில்லியனர் அப்படின்னு எனக்கு முடியுது. அந்த ட்ரீம் இஸ் பாசிபிள். தட்ஸ் ஆல். தெரியல திடீர்னு இதை பற்றி பேச சொல்லிட்டாங்க. நான் வந்து எனக்கு வந்து ஒரு 2 times வந்து இதை பற்றி எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி ஈ வர்த்தகரை பற்றி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மலர் விழியாக்கா மூலிமா தான் இந்த விஷயம் தெரிய வந்தது. ரெண்டாவது வந்து இளையராஜா அண்ணன் மூலிமா எனக்கு தெரிய வந்தது. ஆனால் நான் அந்த ஆப்ஷனை எடுக்கலை, பிகாஸ் அந்த நேரத்தில் வந்து நான் மாசமாக இருந்தேன். ஸோ நான் வந்து அதை எடுக்கலை. தேர்ட் டைம் வந்து நான் சஞ்சய் அண்ணனோட வீடியோ பார்த்துட்டு தான் வீட்டில் தான் இருக்கும், ஆனால் ஏதாச்சும் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது. சரி செஞ்சு பார்ப்போன்னு சொல்லி தான் நான் செஞ்சிருந்தேன். இது என்னோடய வீடியோலையும் நான் பேசியிருந்தேன். ஆனால் என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு அண்ணனுங்களும் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. நானும் என் சிஸ்டரும் படிக்கிற காலகட்டத்தில் வந்து என்னோடய அப்பா வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷனில் வந்து 1 year கிட்ட வந்து அவர் கோமா போனதுனால என்னோடய என் தங்கச்சியோட படிப்பு நின்றதுனால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இப்படி வந்து வீட்டிலேயே இருக்கோம், எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் கடவுள்கிட்டையும் ரொம்ப கேட்டிருக்கேன் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வரணும்னு. காட் கிரேஸ் எனக்கு கடவுள் ஒரு நல்ல ஹஸ்பண்டை கொடுத்தாங்க. செகண்ட் வந்து சஞ்சய் அண்ணன் மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ கிளிப் வந்தது. நான் அதை பார்த்துட்டு தான் இதில் ஜாயின் பண்ணேன். இதில் என்ன ஒரு காரியம் சொன்னாக்கா 8th ஜாயின் பண்ணேன். நார்மலாக பார்ட்னர் என் பார்ட்னராக ஜாயின் பண்ணேன். தென் செகண்ட் டேவே வந்து நான் பிபிசி ஆனேன், பிகாஸ் 2 பிளாஸாவை வந்து நான் சைன் அப் பண்ணேன். வித்இன் 2 டேஸில் மறுபடியும் வந்து ஒரு இமோட வந்து நான் சைன் அப் பண்ணதுனால நேராக இந்த இசிஎம் வந்து கிடைக்கிறதுக்கு என்னை எல்லா விதத்தில் என்கரேஜ் பண்ணேன். அண்ணன் சஞ்சய்க்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னால் செய்ய முடியுமா தெரியாது, இது செஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலி நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம். இது வந்து நான் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப போராட்டம். இந்த 1 மாத காலமாக என் ஹஸ்பண்ட் வேலை என் பேபி வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் போயிட்டாரு. இதெல்லாம் அப்போ கூட நான் சஞ்சய் அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இங்கே வந்தோடனே அவங்க விரோனிக்கா கேட்டிருந்தாங்க இங்கே என்னத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் வந்தது ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா அண்ணன்ட்ட நான் இதை நான் அச்சீவ் வந்து கிட்டத்தட்ட 3-4 நாளில் செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் இசிஎம் வந்து. ஆனால் என்னால் வந்து அவர் கபிலன் கூட அண்ணன் வந்து என்கரேஜ் பண்ணார், நீங்கள் இன்னும் 1 மாசத்தில் செஞ்சிங்கன்னா அவர் கூடயே நீங்கள் வந்துடலாம். நான் என்ன செய்ய முடியாமல் போச்சு, பிகாஸ் நம்மளுக்கு நான் கரெக்டான ஒரு சாய்ஸ் எடுத்துட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் தடங்கள் வரும்ல.
அதுதான் வந்து என்னால் செய்ய முடியாமல் போச்சு. நான் நேற்று கூட அண்ணிட்ட பேசியிருந்தேன். ஸோ மெய்யா நான் உண்மையாக நம்புகிறேன், இது நம்மளுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நம்புகிறவங்களுக்கு இது ஒரு நாள் சாத்தியமாகும். இந்த வேலையில் என் கடவுளுக்கு, எனக்கு மெத்த பண்ண என்னோட காச்சுக்கு, விசேஷமாக என் ஹஸ்பண்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஹரியோம், வெற்றி வணக்கம். ரொம்ப பேர் என்னை பற்றி தெரியும், நிறையா விஷயம் அறிவும் பண்ணியிருக்கேன். பட் இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆக்சுவலி நான் வந்து இந்த ஷர்ட் வாங்கிறதுக்காக நான் அந்த மேடைக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட டார்கெட் வந்து நான் பிரீமியர் ஷர்ட் வாங்கணும்னு நினச்சி தான் இந்த மூணு வாரம் டாக்டர் சொன்ன மாதிரி நான் நிறைய உழப்பு போட்டேன். ஆனால் இங்கே வந்தோன்னு தெரியுது ஏன் அது நடக்கலைன்னு. டாக்டர் சஞ்சய் சொன்ன மாதிரி என்னோடய ஃப்ரீக்குவன்சியில் ஏதோ ஒரு ஏர் இருந்ததுனால தான் என்னால் அது பிரீமியர் என்னால் செய்ய முடியல. இன்னும் கொஞ்சம் தான், நேற்று கூட டாக்டருக்கு ஒரு நாலு மணிக்கு நான் வாசா பண்ணி சொன்னேன், என்னோடய டைம் இன்னும் கொஞ்சம் தான் டாக்டர் இருக்குது, நான் செஞ்சிருவேன் நான் டாக்டர் சொன்னார், முடியும் சிஸ்டர், உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, உங்களால் முடியலை. ஆனால் என்னோடய கடைசி வரைக்கும் என்னோடய ஹோப் போட்டேன், பட் அது நடக்கலை. அதுக்காக நான் வருத்தப்படலை. அதோட நல்ல பெட்டராக இன்னொரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து இந்த பாலியோட ட்ரீட். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட்டை நான் எதிர்பார்க்கல, எனக்கு பிரீமியர் வேணும். ஆனால் நெக்ஸ்ட் லெவலில் வந்து பிரீமியர் கூட வேணாம், அதோட மேலே உள்ள லெவலுக்கு நான் போகணும், கண்டிப்பாக அது எனக்கு நடக்கும். டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு 10 பாயிண்ட் எடுத்தால் தான் பாலி போக முடியலை. நாங்கள் எங்கே போனாலும் 4 பேர் தான் போவோம். நான் 40 பாயிண்ட் கொலெக்ட் பண்ணணும் இந்த மாதத்துக்குள்ளே. ஸோ அதுக்கான வேலையை வந்து கண்டிப்பாக நான் செய்வேன். நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் அந்த பாலிக்கு போவோம் நான் இங்கே சொல்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். நன்றி, வணக்கம். வெற்றி வணக்கம் நல்லா. இந்த செட்க்கு வந்து டாக்டர் சஞ்சய் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தது டாக்டர் புரிந்தார் பாலி போட்டு இது தான் பேசுறாங்க. ஆனால் அவர் முதல் அந்த ஒயிட் போர்டில் எழுதுறாரு, அதுதான் இதை குத்துச்சு. அவர் சொல்றதை மட்டும் அந்த இது மட்டும் செஞ்சோமா பாலி போகத்தை பற்றி அளமே போயிடுவோம். சாமி சரணம், வெற்றி வணக்கம் எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு உண்மையாகவே இன்றைக்கி என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு நான் தேடுறது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதில் நம்மளுக்கு என்ன தெரியணுமோ கற்றுக் கொடுக்கறதுக்கு டாக்டர் புரிந்தர், டாக்டர் சஞ்சய், சுனேஷ்குமார் இவங்கெல்லாம் கூட இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு விஷயத்த ஒரு வாட்டி சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியாது, ஒரு ரெண்டு மூணு வாட்டி திருப்பி அதை கேட்டு எனக்கு கிளியர் ஆகணும், அப்போ தான் நான் செய்வேன். எனக்கே புரியலைன்னா அப்புறம் நான் எப்படி மொத்தம் கற்றுக் கொடுக்குறதுன்னு எனக்கு ஒரு பயம், எனக்கு எப்பயுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கேன். இப்பயும் நான் கோச்சிங் பண்ணும்போது கூட நம்ம சரியாக செஞ்சால் தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா டாக்டர் சொல்லுவார், நீங்கள் மொதல் அது உங்களோட என்ன சொல்லுவாங்க, உங்கள் விரல் நுனியில் வச்சுங்க சேஸ், அதுதான் த பெஸ்ட். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் டக்கு டக்குன்னு சொல்லணும், அதுதான் உங்களோட வேலை. நீங்கள் சரியில்லாமல் யாரையும் நீங்கள் செய்ய வைக்க முடியாது, சாதிக்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி டாக்டர் சஞ்சய் வந்து அது ரொம்ப கிளியராக இது எனக்கு தெளிவுபடுத்தினார். எனக்கும் ரொம்ப சரியாக புரிஞ்சுட்டா டாக்டர், என்ன நான் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி எங்கே மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி தான் எல்லோரும் உங்களோட விஷயங்களை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் சாதனையாளர் தான், இங்கே மேடையில் நீங்களும் வந்து இருப்பீங்க. ஓகே. ஸோ கபிலன், ஆல்ரைட், தேங்க் யூ ஸோ மச். மறுபடியும் ஒரு பலமான கைத்தட்டல். ஆர் அச்சீவர்ஸ், another sharing.
நன்றி வணக்கம். நான் சிபு கார்த்தி பேசுகிறேன், ஈவத்தோட எக்ஸிகியூட்டிவ் மெம்பர். மணிக்கணும், இன்றைக்கி என்னால் உங்கள் கூட இருக்க முடியல. நான் இங்கே லொக்கேஷனுக்காக இந்தியா வந்திருக்கேன், மூணாவதுன்னு பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய ஜேர்னி ஈவத்தை பார்த்தீங்கன்னா 2018 April ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் கேட்கலாம், அப்போ ஆரம்பித்து இன்னும் ஈசன் தான் இருக்கேன் நான். ஸோ 2018 ஆரம்பிச்சு, ஏப்ரல் ஆரம்பித்து ஐ ஜஸ்ட் ஒரு சஞ்சய் பிஎம் தான் பண்ணேன் ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணார். ஸோ அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லோரும் சொல்கிற மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதுவும் ஒரு எம்எல்எம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நிறைய எம்எல்எம் நிறைய அந்த டேக்ஸ் இருக்குல்ல, அதில் காசு போட்டு அதுவே சேர்ந்து முடியல. நீங்கள் வந்து தாக்கி வச்சு பண்ணாலும் முடியல. முறவு நான் அப்போ நான் படிச்சுருந்தேன், என்னோடய ஃபைனல்ஸ் அண்ட் டிகிரி செஞ்சுருந்தேன். ஸோ இது பண்ணிட்டு இருக்கும்போது முடியல. தென் ஏப்ரல் முடிஞ்சு நவம்பர் 2018 கன்வென்ஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்கு நான் வந்தேன், அதுக்கு வரத்துக்கும் எனக்கு காசு இல்லை. நான் படித்து முடிஞ்சு வேலை இல்லாமல் இருந்தேன், போஸ்டிங் இல்லை. என் ஃப்ரெண்டுகிட்ட 200 கடை வாங்கி 100 டிக்கெட் கட்டிட்டு மிச்சம் 100 எடுத்துகிட்டு வந்தேன். வந்துட்டு கன்வென்ஷன் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிட்டு போகிறதுக்கு திரும்பி எனக்கு காசு இல்லை. அப்போ மறுபடியும் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு 50 போட்டுவிட்டாங்க. போட்டுவிட்டு அதை வச்சு நான் போனேன். போயிட்டு சரி இவ்வளோ காசாக இருக்க மாதிரி முடியாது அப்படின்னுச்சுட்டு விட்டுருக்கேன். ஸோ சதீஷ் என்னோடய அப்ளைன், அவர் வந்து இப்போ பிபிசியாக இருக்கார் நினைக்கிறேன். அவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டது நல்லா முடியினேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் 8 ஜாயின் பண்ணேன். இந்த 2019 ஃபிப்ரவரியில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் ஏப்ரல் 2019 நினச்சி பாருங்க, 2018 ஏப்ரல் ஆரம்பிச்சு ஜேர்னி, 2019 ஏப்ரல் தான் வந்து கம்ப்ளீட் ஆனிச்சு. இமார்ட் வாங்கினேன். இமார்ட் வாங்கியும் நான் அப்பயும் நான் ஒன்றும் செய்யலை, பிரசாந்த் தூங்கிட்டு தான் இருந்துச்சுக்கோங்க. ஒரு சோம்பேறியாக இருந்தேன். சப்படி போயிட்டு இருக்கும்போது 10 October சஞ்சீட்டு கால் வந்துச்சு, சிஸ்டம் நிறையா மாறி இருக்குது அப்படின்னு பண்ணியிருக்கோம், வாங்க வந்து கற்றுக்கணும். ஸோ 14 October போய் அவரை மீட் பண்ணேன். மீட் பண்ணிவிட்டு அவர் அப்டேட் பண்ணது சொன்னார். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணி ஒரு 4 தான் ட்ரைனிங் எடுத்தேன் அவர்கிட்ட. ஸ்டார்ட் ஃப்ரம் 21 October 2019 ஆரம்பித்த என்னோட அந்த சொல்லுவாங்க அந்த ஃபாஸ்ட் ட்ராக். 26 October என்னையை ஈஸியமாக அச்சீவ் பண்ண வச்சிச்சு. இதில் எந்த மேஜிக் இல்லை, மாய மந்திரம் இல்லை, செய்வன இல்லை, எந்த சொல்லுவாங்க எந்த பிளாக் மேஜிக்கும் இல்லை. உழைப்பு, முயற்சி, கொடுக்கப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் மேலே ஈவத்தை உருவாக்கிச்சா சிஸ்டம். அந்த சிஸ்டம் தான் என்னையை சாதிக்க வச்சிச்சு. ஸோ 21 October ஆரம்பித்து 22, 23 எனக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படி புனிஞ்சிருக்கேன். ஏன்னா அப்படி புனிதனோட ஸ்டேட்டஸ் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், ஒரு ஈசிஎம்ஐ போட்டு அவர் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தார். நானும் ஒரு கம்ஸ் அப் அனுப்பியிருந்தேன். அனுப்பினா அவர் திரும்பி இருக்காரு, நெக்ஸ்ட் ஈசிஎம் நீ தான் செய்வோம் அப்படின்னாரு. அவர் சொல்லி 2 ஈசிஎம்ஐ அச்சீவ் பண்ணேன். ஸோ இந்த டைமில் நான் வந்து புனித நன்றி சொல்கிறேன். என்னோடய கோச் என்னோடய மென்டோ டாக்டர் சஞ்சி அவருக்கு மிக மிக நன்றி சொல்கிறேன். அப்புறம் அப்ளைன் சதீஷ், சின்ன பையன்தான், 8 வயசு சின்ன பையன்தானா, அவரு கொடுத்த அந்த மோட்டிவேஷன் தான் என்னை வந்து சாதித்து வச்சிச்சு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்சி, ஆ அவனால் முடியும், அவர் வேலை பண்ணியிருப்பார், அவர் பார்த்தியார், அவர் நேரம் பார்ப்பார். அதெல்லாம் இல்லைண்ணே, நானும் உங்களை மாதிரி தான் வார்த்தையார். இந்த டீச்சர் என்னோடய வேலை மட்டும் தான், அது என்னுடைய வாழ்க்கை இல்லை. காலையில் ஸ்கூல் போக எனக்கு வந்துடுவேன், தென் என்னோடய ரூட்டின் எப்போதுமே தான் இருக்கும், எப்போதுமே தான் நான் அணிஞ்சிருப்பேன். எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் சந்திக்கிற அதே ஸ்ட்ரகிள், அதே கஷ்டங்கள், அதே அவமானங்கள்லாம் நானும் சந்திச்சேன். நான் ஃபோன்ஸ் பேசுவேன் சில பேர், அதுமாரி இருக்க பார்த்துக்கேன், அதுக்குமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சில பேர் எடுப்பாங்க, பார்ப்பாங்க, சேர மாட்டாங்க. இல்லைங்க எனக்கு காசு படிச்சுங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ, என்னுடைய இமார்ட்னா இ-பிளாஸை அப்டேட் பண்ணுறப்ப என்னை காசு இல்லை. 11,000 நான் கடன் வாங்கினேன்,
என்ன சொல்லி நான் கடவுன்னா நெக்ஸ்ட் 6 நாளில் அந்த காசு நான் கொடுத்துறேன்னு சொல்லி கடன் வாங்கினேன். 3 நாளில் அந்த காசு நான் கொடுத்து முடித்தேன். பிளாக் மேஜிக் இல்லைங்க, உழைப்பு தான், முயற்சி தான். ஈவத்தை வச்சு நான் என் மேல வச்ச நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் என்னுடைய ட்ரீம், எனக்கு வந்து இந்த லக்ஸரி வாழ்க்கை அதெல்லாம் இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் அந்த ட்ரீம் இருக்கும். அதையும் தனி இன்னொரு ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பாலிட்டிக்கலில் பெரிய லெவலில் வந்தேன். மதுரை சொன்னேன், இப்போது பேச சொன்னேன், என் ஹோம் டவுன் சுனேஷ்பூர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கோம் ஏன் வந்து நான் பாலிட்டிக் பற்றி பேசுகிறேன்னு. ஸோ நான் டாக்டர் செஞ்சு 14 பேசுகிறப்ப சொன்னேன், எனக்கு இந்த ட்ரீம்னா இல்லை, எனக்கு மாதம் 1 லட்சம் வரும், அந்த 1 லட்சம் நான் சோஷியல் சர்வீஸில் போடுவேன். அது மூலிமா நான் பாலிட்டிக் கெயின் பண்ணணும், பாலிட்டிக்கில் ஒரு பெரிய போஸ்ட் அச்சீவ் பண்ணணும்னு டாக்டர் சஞ்சய் அது பதில் சொன்னார். முடியும், நீங்கள் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் சாதிப்பீங்கன்னாரு. ஃபாலோ பண்ணேன், 6 நாளில் ஈஸியம் அச்சீவ் பண்ணேன். ஸோ அப்போ கூட ஈஸியம் அச்சீவ் பண்ண சதீஷ் சொன்னார், ஒரு வீடியோ செய்யுங்கண்ணே, அதை வச்சு இது பண்ணலான்னு. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து இப்போ வீடியோ செய்ய ஆசைப்படல, நான் எப்போ அம்பாசிடர் கிளப் அடையிறனோ அப்போ நான் வந்து செய்கிற வீடியோ அப்படின்னேன். பட் இப்போ செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, காரணம் என்னால் SBSல கலந்துக்க முடியல, சீரியஸ் பிஸ்னஸ் செமினாரில் கலந்துக்க முடியல, நான் இங்கே வந்துட்டேன். ஸோ இங்கே வந்தது கூட ஒரு காரணம் ஈவத்துக்கு தான், ஈவத்தில் கொடுத்த அந்த ரெவென்யூ சொல்லுவாங்க, அந்த இன்கம் அதுதான். ஸோ ஒரு நல்ல ஒரு பாதியில் போயிட்டு இருக்கீங்க எல்லோரும், உழைங்க, உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். நல்லதே நினைங்க, உங்கள் எண்ணம் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இது என் அனுபவத்தை நான் சொல்கிறேன், இதில் அட்வைஸோ அறிவுரையோ எதுவுமே இல்லை, என் அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். ஸோ நல்லா உழைங்க, சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுங்கள், கோச்சை மீட் பண்ணுங்கள், ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள். இதுதான் ஸ்டெப் உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுதான். இதை ஒட்டி வேறு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை, எந்த மேஜிக்கும் இல்லை, மாயம் மந்திரமும் இல்லை, எந்த கனி விட்டுறது சொன்னால் அதெல்லாம் நீங்கள் உடனே புரியும் இல்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் முன்னேறலாம். ஸோ அவ்வளோதான், அனைவருக்கும் மீண்டும் பற்றி வணக்கம், நன்றி. ஆல்ரைட், ஸோ தி லாஸ்ட் அவார்ட் செரமனி. ஓகே, இதில் நேரம் நம்ம விட்னஸ் பண்ணது வந்து கிருத்தி ட்ரீம்ஸ் இன்டர்நேஷ்னல் வளர்ந்த வாய்ப்பில் இ வர்த்தகரோட சிஸ்டமில் ரன் பண்ணதில் வந்து பெஸ்ட் அச்சீவர்ஸ் அவார்ட் பார்த்தீங்க. ஓகே, இன்டர்னல் அவார்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, த லாஸ்ட் அவார்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இஸ் நேஷ்னல் லெவல் சொல்லலாம். ஓகே, மலேசியாவில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் பண்ண கம்பெனிஸில் வந்து ஓகே நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம கம்பெனிலேருந்து ஒரு நெட்ஒர்க்கர் ஆல்ரைட் நெட்ஒர்க்கரை சூஸ் பண்ணி ஓகே நேஷ்னல் அவார்ட் லெவல் அவார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ நவ் வி வுட் லைக் டு ஆனர் த சேம் பர்சன் அகெயின். ஆல்ரைட், நவ் டு ப்ரெசென்ட் த அவார்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் மை குட் ஃப்ரெண்ட் டாக்டர் புனிதன் டு கம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஆல்சோ அவர் பிரசிடென்ட் மிஸ்டர் கே தினேஷ் குமார். Ready with the music? All right, so put our hands together to invite and big round of applause to Mr. Kapil Choudhury. So as you can see, what's the award again? It's about, maybe we should have from Outstanding Entrepreneur of the Year, okay, for 2019 by DSAM. So Mr. Kapil Choudhury, few words from you.
என்ன சொல்லணும் ஃபியூ வேர்ட்ஸ் எனக்கியோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நல்லா சொல்லலாமே ஏன் வணக்கம் மட்டும் சொல்லவே மாட்டீங்க நல்லா அனைவருக்கும் வணக்கம் மூடி வச்சு ஓகே என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க ஓகே என்னென்னா வந்து ஜஸ்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து இந்த ஒரு அவார்ட் டிஎஸ்எம் டிஎஸ்ஏஎம் அவார்ட் வந்து ஆஃப்கோர்ஸ் என்ன நான் ஜீரோலேருந்து ஆரம்பித்து வந்து இது ஒரு ஆஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் லெவல் தான் எனக்கு ரைட் ஸோ அதுக்கு வந்து முதல்ல ஆஃப்கோர்ஸ் வந்து டாக்டர் சஞ்சய் மேலே சொல்லியிருந்தார் கிராட்டிடியூட் ஓகே நன்றிலாம் சொல்லியிருந்தார் வந்து ஆஃப்கோர்ஸ் வந்து முதல்ல என்னோட ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் நன்றி சொல்லணும் சொன்னது ஓகே அவங்க இல்லாமல் இங்கே இருக்க முடியாது ஏன்னா அது தவிர வந்து அதாவது சொல்லுவாங்க நார்மலாக வந்து என்னடா நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம டைம் முடிஞ்சோடனே நாலு பேர் தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆனால் வாழும்போது வந்து ஒரு நாலு பேர் இப்போ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஓகே ஆஃப்கோர்ஸ் அவங்க நன்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஆஃப்கோர்ஸ் டாக்டர் நிவன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஓகே தேங்க்யூ அண்ட் டாக்டர் புனிதன் ஓகே டாக்டர் சஞ்சய் இருக்கார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மிஸ்டர் தினேஷ் இருக்கார் ரைட் ஸோ அவங்களுக்கு ஏன் சார்பில் ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்துருக்கேன் ஆஃப்கோர்ஸ் இவங்களெல்லாம் தவிர ஓகே இந்த அவார்ட் கிடைச்சதுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் எல்லாமே தான் ஓகே நீங்கள் எல்லாமே தான் ஏன்னா வந்து ஆஃப்கோர்ஸ் வாஸ் ஏ லீடர் ஒரு டீம் இல்லாமல் நான் வந்து கலெக்ட் பண்ணேன் ஜஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் மேலே போயிட்டு ஓகே ஆனால் இந்த நான் கலெக்ட் பண்ண ஓகே அவார்டில் வந்து ஆஃப்கோர்ஸ் ஒவ்வொரு ஒரு என்ன டீம் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இன்டைரக்டாக வேறு பார்ட்னர்ஸ் என்னை இன்ஸ்பயர் பண்ணி தான் சரி ஆஃப்கோர்ஸ் உங்களோட உழைப்பு இல்லாமல் நான் வாங்கலை அதுக்கு உங்களுக்கு ஒரு கைத்தறி ஓகே ஆஃப்கோர்ஸ் வந்து பழையபடி வந்து ஸ்கில்ஸ் செய்யுங்க அது செய்யுங்க இதெல்லாம் செய்ய சொல்ல நான் சொல்ல போகிறது இல்லை எதுவுமே ஷேர் பண்ணிக்க போகிறது இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஓகே என்னென்னா வந்து ஆஃப்கோர்ஸ் ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் வந்து நியூ பீப்புளாக இருக்கலாம் அல்லது வந்து நிறைய பேர் வந்து செஞ்சுக்கிட்டு ஓகே அடுத்த ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓகே ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ ஆஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து அடுத்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாமே நோக்கி சரிங்க ஆமாம் நியூ பார்ட்னராக இருந்தாலும் சரி அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு ஸோ இந்த நியூ நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லும் போது வந்து ஏன்னா இந்த அவார்ட் வாங்கும்போது ஆஃப்கோர்ஸ் வந்து முதல் விஷயம் வந்து ஓகே நான் நம்பலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஓகே எவ்ரி திங் ஹேப்பன் இன்டென்ஷனலி ஏற்கனவே சொல்லி இந்த ட்ரெயினிங்கில் ஓகே கேட்டது கிடச்சிச்சு ஓகேவா ஏன்னா வந்து செட் பண்ண எக்ஸாக்ட் டேட்டில் தான் வந்து இந்த அவார்ட் கிடைக்குதுன்னு சொல்லி ரெண்டு வருஷத்தில் டாக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணார் இது பவர் ஆஃப் அந்த விஜுவலைசேஷன் ஓகே அந்த வைப்ரேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க நான் ஆசைப்பட்டது ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன் ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ஒரு பக்கம் இருக்க வந்து ஆஃப்கோர்ஸ் இப்போ ரெசே சின்ன ஒரு சாரி சின்ன விஷயம் இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ்மேன் ஆடுவேன் ரைட் இப்போ இல்லை ஹிந்தி ஓகே 100 meter ஓடுவேன் ஓகே எல்லா ரிலே ஓகே எல்லாத்துலேயும் ஓடுவேன் ஓகே ஸ்கூலில் ப்ரைமரி ஸ்கூல்லாம் வந்து என் ஃபுட்பாலும் விளாடுவேன் நல்லா லெஃப்ட் லைக்னு சொல்லிட்டு நிறைய ப்ரையாரிட்டிலாம் கிடைக்கும் ஸோ விளாடும் போது வந்து என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா வந்து நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி செகண்டரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டாக செய்யும் போது வந்து அது பெஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் கிடைக்காது ஏதாச்சும் ஒரு இஷ்யூவில் வந்து தோத்துருவேன் ஓகே ஒரு ஃபைனல் வரைக்கும் போயிட்டு ஜெயிக்க முடியாது ஓகே அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அந்த திறமை வச்சுனால போக முடியும் இது நிறையா யோசிச்சிருக்கேன் நான் தான் ஸ்கூலில் நல்லா ஓடுன்னு சொல்லுவாங்க பல ஸ்போர்ட்ஸில் தோத்துருவேன் ஓகே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு அண்ட் இது வந்து யூனிவர்சிட்டி லெவலில் வரைக்கும் நடந்துச்சு ஓகே அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து இது எதனால எனக்கு தெரியல ஓகே ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வந்து இப்போ இது என்ன எப்படி நெக்ஸ்ட் லெவல் போக முடிஞ்சு என்ன செஞ்சேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா அதை செய்கிற ஒவ்வொரு விஷயத்தை வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு தான் நான் மற்ற சொல்லி கொடுக்க முடியும் அப்போ நான் யோசிச்சப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சு என்னென்னா வந்து முதல்ல வந்து ஓகே டிசிஷன் என்ற ஒரு விஷயத்தை எடுக்க கற்றுக்கிட்டேன் ஓகே இங்கே எடுக்க அப்படின்னு நான் சொல்லலை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா டிசிஷன் எடுக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எல்லாமே சின்ன வயசில் சொல்லியிருந்தேன் நல்லா செய்வேன் செய்வா செய்வான்னு சொல்லியிருந்தேன் என்னென்னா வந்து எல்லாமே வந்து அப்பா சொல்லுவார் நீ நல்லா ஓடுவேன் டீச்சர் சொன்னாங்க நல்லா பந்து விளாடுவேன் இது செய்ய அது செய்யணும் சொல்லிட்டு இருந்தாங்க நான் செய்யணும் எனக்கு நான் அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசிஷன் எடுக்கணும் ஓகே இது என்ன சொல் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய பேர் வாய்ப்பு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க மொழி டாக்டர் சஞ்சய் நான் இது பேசுகிற மைண்டில் வச்சுருந்தா கரெக்டாக அவர் சொல்லவும் லீக் பண்ணி பேச முடியுது நல்ல உங்களுக்கு இன்னும் கிளியராக போகணும் கிளாரிட்டி ஓகே என்னென்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் இந்த அடுத்த லெவல் போகணும் இது செய்யணும் அது செய்யணும் அப்படிங்கிற பிளானில் இருப்பீங்க ஏன் போக முடியல அப்படின்னா வந்து முதல்ல டிசிஷன் எடுக்கணும் டிசைட் டு டிசைட் இதுதான் முதல்ல நான் செஞ்சேன் அப்படின்னா ஓகே இந்த விஷயம் கிடைக்குது அப்படின்னு இல்லை அந்த விஷயம் கிடைக்குது அதுக்கு நான் யாராக மாறணும் ஹூ எம் ஐ பிகமிங் ஏன்னா நிறைய பார்த்துருந்தேன் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 10 வருஷம் கிடைக்கணும் பிரசிடென்ஷிப் அச்சீவ் பண்ணணும் இது செய்யணும் அது செய்யணும் யோசிச்சிருக்கேன் ஆசை இருக்குது ஓகே இப்போலாம் செட் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த ப்ராசஸில் நான் யாராக மாறணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டேன் ஓகே அந்த விஷயத்தை வந்து டாக்டர் சஞ்சய் மோலா அழகாக சொல்லியிருந்தேன் அதாவது என்னென்னா வந்து
ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா வந்து எப்படி அந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஓகே நீங்கள் தான் இப்போ நீங்கள் மேடையில் இருக்கணுமா, நான் தான் ஓகே நான் தான் பேச போகிறேன், ஆமாம் இது நான் செய்ய போகிறேன் அப்படின்னு இன்டென்ஷனலி ஒரு டிசிஷன் எடுங்க. நாட் பிகாஸ் மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு இல்லை. வாய்ப்பு நீங்கள் எடுத்தது கண்டிப்பாக உங்களை டிசிஷன் தான் எடுத்திருப்பீங்க. என் வாய்ப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகிறீங்க டிசிஷன் எடுங்க ஒன்றாவது. ஓகே ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்ன ஷேர் பண்ணி போனால் அஃப்கோர்ஸ் வந்து போடுற எந்த ஒரு உழைப்பும் வந்து அஃப்கோர்ஸ் வீணு போகாது. என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஓகே அது மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி இப்போ ஏறி பார்க்குறது வந்து அஃப்கோர்ஸ் ஓகே ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸாக இருக்கலாம். இந்த இதுக்கு வந்து உழைப்பு 2.5 வருஷம் இந்த 2 மினிட்ஸ்க்கு. ஓகே ஸோ வந்து செய்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து அஃப்கோர்ஸ் வந்து பலன் கடைசி ஆகணும், கிடைக்காமல் இருக்காது, யூனிவர்ஸ் பதில் சொல்லி ஆகும், நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து நீங்கள் செய்கிற விஷயம் எல்லாம் சிஸ்டம் சிஸ்டம்னு கற்றுக்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த பார்ட்டில் தான் வந்து எப்படி சில பேர் கேட்டது கிடைக்குது அப்படின்னா வந்து ஓகே ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஹார்ட் ஒர்க் இல்லை, HEART அந்த ஹார்ட் ஒர்க் இல்லை, இல்லைன்னு நான் சொல்லல, எனக்கு இல்லை முதல்ல. ஸோ அதில் தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து மனசார செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம வந்து என்ன நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு வேணுமோ வந்து நம்ம அட்ராக்ட்லாம் பண்ணல, ரேடியேட் பண்ணுறோம். அப்படின்னா இந்த வாய்ப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி பார்ட்னர் வேணுமோ முதல்ல அந்த ஒரு அந்த என்ன தோட்டில் வரணுமோ அதை நீங்கள் தோட்டில் வச்சுருங்க. இப்போ இந்த நீங்கள் போய் ஒரு பர்சன்ட்டை காட்டும் போது வாய்ப்பை ஓ நல்லா இருக்க வந்து பார்த்து செய்யணும் ஓகே அடுத்த லெவலில் எடுத்து போகணும்னு ஆசை இருக்கா? ஓகே அது முதல்ல அந்த பர்சனாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஹார்ட் ஒர்க்னு சொல்லியிருந்தா மனசை பார்த்துங்க. இங்கே என்னத்தை விதைக்கிறீங்களோ இங்கே ரேடியேட் பண்ணி அதே விஷயம் தான் உங்களுக்கு நடக்குது. ஸோ அதுக்கு தான் டிசிஷன் எடுங்க. ஓகே ஸோ இது மட்டும் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். டிசிஷன் எடுக்கிறது எதுக்குன்னா வந்து மனசார தெளிவாக இருங்க. ஓகே ரைட்டான விஷயம் ரேடியேட் பண்ணும்போது நீங்கள் என்னத்தை ரேடியேட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு தேடி வரும். அது என்ன வந்தாலும் சரி அதான் கற்றுக்கிட்ட விஷயம். ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் மீ. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.